சுரேஷ், இந்த செயின் எங்க இருந்து கிடைச்சது? தோட்டத்துல கிடந்தது மம்மி. மருதமல முருகன் கோவில வச்சு பூஜை பண்ணி உங்க தாத்தா உனக்கு போட்டு விட்டுச்சு. இது காணாம போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பல சோதனைகள் வந்தது. என்னங்க, காணாம போன செயின் கிடைச்சிருச்சு? எங்க கிடைச்சு லட்சுமி? தோட்டத்துல இருந்து சுரேஷ் எடுத்துட்டு வந்தான். என்ன லட்சுமி இது? 3 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன செயின் இப்ப எப்படி நம்ம தோட்டத்துக்கு வந்தது? டேய் சுரேஷ், தோட்டத்துல யாரா இருந்தாங்க? ரெங்காங்களும் ராஜாங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சம்திங் ராங். நில்லுங்க, இது யாருகிட்ட இருந்தது? உங்க ரெண்டு பேர்ல இது யார்கிட்ட இருந்ததுன்னு கேக்குறேன். உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல நான் போலீஸ் வரவழைக்கட்டுமா? எங்கிட்ட இருந்தது? இல்ல இருக்காது, நீ தப்பா சொல்ற. நான் தான் சொல்றேன், அது என்கிட்டதான் இருந்தது. உனக்கு எப்படி கிடைச்சது? யாராவது கொடுத்தாங்களா? லட்சுமி, அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான், இன்னும் அவங்கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு? நான் இம்மீடியட்டா போலீஸுக்கு போன் பண்ண போறேன். நில்லுங்க, ரங்கா கிட்ட இருந்தது உண்மைதான், ஆனா அதை கொடுத்து வச்சது நான் தான். ராஜு, நீ போய் சொல்ற, உன் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக பழிய உன் தலையில போட்டுக்கிறேன். இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க குடும்பத்தோட பீச்சுக்கு வந்திருந்தப்ப உங்களுக்கு தெரியாம உங்க குழந்தைகிட்ட இருந்து நகையை திருந்தது நான் தான். கரெக்ட், 3 வருஷத்துக்கு முந்தி இந்த செயின் பீச்ல தான் காணாம போச்சு. இதுல இருந்தே தெரியுதுல்ல திருட நான் தான். யாரா இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். போலீஸ் போன் பண்றீங்களா? எஸ். வேண்டா சார், ராஜு உங்களுக்கு எப்பவும் செஞ்ச ஒரே ஒரு குற்றத்துக்காக இப்போ நீங்க போலீஸ் போன் பண்றீங்க. ஆனா உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உண்மையா உழைச்சிருக்காங்கறத ஒரே ஒரு நிமிஷத்துல மறந்துட்டீங்களே சார். இது உண்மையான உழைப்பு இல்ல, இவ வேற ஏதோ பெரிய பிளானோட தான் இங்க தங்கி இருந்திருக்கான். கேட்டியா குரு, உண்மைக்கும் நேர்மைக்கும் இந்த காலத்துல எவ்வளவு மதிப்பு இருக்காங்கறது இப்போது புரிஞ்சுக்கிட்டியா? சார், ராஜு உங்க வீட்டுல சோத்துக்காக மாடா உழைச்சதை விட பீச்சில கத்தி எடுத்துக்கிட்டு சும்மா 4-5 ரவுண்ட் அடிச்சிருந்தான்னா 1000 கணக்கில் பணம் சம்பாதிச்சிருக்கலாம். அவன் ஒரு காலத்துல திருடனா இருந்தா, ஆனா இப்ப ரொம்ப மாறி இருக்கா. அவனை பத்தி சரியா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்களே. ரெங்கா சொல்றது நியாயம் தான், ராஜுவை மன்னிச்சு விட்டுடுங்க. ராஜு, கெட் அவுட், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். ரங்கா, இப்போ சொல்றேன், சத்தியம் தான் ஜெயிக்கும். இவனை போய் நல்லவன் நினைச்சேன், இவ்வளவு பயங்கரமான ஆள்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவன் நல்ல ஆள் தான் சார், பயங்கரமான ஆள் இங்க இருக்கு. என்ன சொல்ற நீ? ஹலோ ரங்காஹியா, வந்த காரை முடிய போது உடனே காரை அனுப்பு. புரியலையா? அவசரி ரங்கா கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது நான் தான். இத்தனை நாளா நான் உங்ககிட்ட காட்ட அன்பு சிநேகிதம் பாசம் எல்லாமே ஒரு நாடகம். நான் இந்த வீட்டுக்கு வந்தது குழந்தைய காப்பாத்துறதுக்காக இல்ல, குழந்தைய கெடுத்துட்டு போறதுக்காகத்தான். அசஞ்சிங்க உயிருக்கே ஆபத்து, குழந்தைய கடத்துறதுக்கு தடியா இருந்தவன் தான் ராஜு. அவன் மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் குழந்தைய எப்பவோ கடத்துட்டு போயிருப்பேன். நான் எதுக்காக என்ன வீட்டுக்குள்ள வந்தேங்கிறது ராஜாவுக்கு தெரியும், அவ யாருங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்க கூடாதுன்னு எங்களுக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நான் ராஜு கிட்ட அடிச்சு அடிச்சு சொன்னேன், நன்றிக்கு இது காலமே இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை இந்த வீட்டு விட்டு வழி அனுப்ப போறாங்க, அப்போ உன் கண்ணுக்கு முன்னாலேயே குழந்தைய கட்டு போறேன்னு சொன்னேன். பாவ மக்கு புரியல, வெளியே போயிட்டா. இப்ப என் காரியத்தை முடிக்க போறேன். ஸ்டே வே யூ ஆர். குழந்தைய கடத்திட்டு போனது ரங்கா சொல்லி போலீஸ் கோ வேற யாருக்காவது தெரிஞ்சது, வாழ் நாள் போற உங்க குழந்தைய பார்க்கவே முடியாது. ஓ யூடியூப் பாரிய பைத்தியம். உள்ள போங்க.
Hey, அவனோட கிட்ட வந்தீங்க உங்களை பந்தாடுறது. போங்க. Hey, வாடா. அவசர அடி யாரும் கேட்டே இல்ல. வாங்க, ராஜு. வாங்க, மரியாதையா சொல்ற குழந்தை உலகுண்ட விடு. Hey, ராஜு, நான் என்ன சொன்னேன்? நீ வீட்டை விட்டு வெளியே போன பிறகு உன் கண்ணுக்கு முன்னாலேயே குழந்தைய கட்டிட்டு போறேன்னு சொன்னேன். இப்ப கட்டிட்டு போயிட்டு இருக்க. இதுக்கு மேல ஏதாவது செய்ய நினைச்ச எனக்கு உனக்கு ஆபத்து இல்ல, குழந்தை உயிர் காபத்து. Go back. இந்த குழந்தையை கடத்துறதுக்காக தான் இத்தனை நாள் அந்த வீட்டுல வேஷம் போட்டுட்டு இருந்தேன். இப்ப வேலை முடிஞ்சு போச்சு, வேஷத்தை கழிச்சிட்டேன். அட பாவி, அந்த அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு கொண்டு வந்திருக்கே, அது பெரிய பாவம் இல்ல? பாவத்தை பார்த்தா பணத்தை பார்க்க முடியாதுமா? பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறதா? நீ மனுஷனா? உன் மனசுல ஈ வரக்க இல்ல? நீ இப்ப இந்த குழந்தை காட்ட இறக்கத்தை 20 வருஷத்துக்கு முன்னால எனக்கு யாராவது காட்டிருந்தாங்கன்னா எங்க அக்காவை பிரிஞ்சு நான் வந்திருக்க மாட்டேன், இந்த மாதிரி தொழில நான் ஈடுபட்டிருக்க மாட்டேன். உனக்கு ஒரு அக்கா இருக்காங்களா? காந்தி கிராமங்கிற ஊர்ல லட்சுமி ரங்கநாதன் சொன்ன தெரியாத ஆளுங்களே கிடையாது. அன்பு பாசத்துக்கு நாங்க தான் உதாரணமா இருந்தோம். ஒரு பணக்கார பையனோட பொறாமையால நான் திருட்டுப்பள்ளி சுமந்து எங்க அக்காவை பிரிஞ்சு ஆஷ்டத்துல சேர்க்கப்பட்டேன். படிச்ச பட்ட வாங்கின வேலைக்காக நாயே அலைஞ்சேன். அப்ப கூட நிறைமத்தா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஈவு இறக்கமில்லாத சமூகம் என்ன நல்லவனா வாழ விடல. அப்போதான் என்னுடைய நண்பன் எவ்வளவு மாத்தி விட்டா. இப்ப எதுக்காகவோ யாருக்காக குடிக்க மாத்திர விரும்பல. இதை நீ விரும்பி புத்திசாலித்தனமே கூட வாழ்ந்தா சரி, இல்லைன்னா உயிஷ்டம். நீ சொல்றதுல உண்மையா? ஆமா சார், அவன் அந்த கங்கா பொண்ணு கிட்ட சொன்னதை என் காதால கேட்டேன். தட்ஸ் குட். இப்ப அவன் ஜாதகமே என் கையில, இப்பதான் நம்ம தலையெழுத்தை மாறப்போகுது. ஹலோ, ரவி ஹியர். ரங்கா, போன காரியம் என்னாச்சு? இந்த ரங்கா எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டான். இப்ப குழந்தை என் கையில. அப்புறம் என்ன, குழந்தைய ஒப்படைச்சிட்டு பேசின காசை பேசாம வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஐ அம் சாரிடா கண்ணா, இப்போ அந்த குழந்தைக்கு மார்க்கெட் ரேட்டே வேற. மார்க்கெட் ரேட்? ஆமா, அந்த குடும்பத்துக்கு ஏகபோக வாரிசு இந்த குழந்தை மட்டும்தான். அவங்க சொத்து மதிப்பு 50 லட்சம்னா இந்த குழந்தைக்கு என்ன வேலைன்னு நீயே கணக்கு போட்டுக்கோ. நீ என்ன எதிர்பார்க்கற? உனக்கு கிடைக்கிறதுல 50-50. அதுக்கு மேல கொடுத்தா வேண்டான்னு சொல்ல போறிய? என்ன சொல்ற நீ? உனக்கு ஒரு அக்கா இருந்தாங்களே, ஞாபகம் இருக்கா? உனக்கு திருட்டு பட்டம் கட்டி அவங்களே உன்னை பிரிச்சாங்களே. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, அந்த அக்கா எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியும். உனக்கு தெரியணும்னா அந்த குழந்தையோட இங்க வந்து. ரவி, கங்கா, நான் எங்க அக்காவை பார்க்க போறேன். எங்க அக்கா கட்டிட்டாங்க. பல வருஷமா நீ பாக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க உங்க அக்காவை அவ்வளவு சுலபமா பாத்திர முடியுமா? நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? ஒண்ணும் இல்ல, இப்ப என் வண்டி ஏகப்பட்ட நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த குழந்தைய வச்சு அதே வீட்டுல 5 லட்சம் ரூபாய் நீ பரட்டி கொண்டு வந்து கொடுத்துரு. பாவம், குழந்தையும் தாய ஒண்ணா ஆயிடட்டும், அப்படியே அக்காவும் தம்பியும் ஒண்ணா ஆயிடுவீங்க. தட்ஸ் ஆல். செய்யற, ஆனா இது வாழ்க்கை பிரச்சனை, இதுல ஏதாவது விளையாட நினைச்ச உன்ன. நீ கவலைப்படாதம்மா, எல்லா போலீஸ் ஸ்டேஷன் தகவல் கொடுத்துருக்காங்க. நானும் நம்ம ஆட்களை எல்லாம் விட்டு தேட சொல்லியிருக்கேன். குழந்தை கட்டாயம் கிடைச்சிருவோம். நீ தைரியமா இருக்க. எஸ் ரங்கா. யாரு ரங்காவா? அட பாவி, நல்லவன் மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்திட்டியே. என் குழந்தை உயிரோட வச்சிருக்கியா, கொண்டுட்டியா? உயிரோட தான் இருக்கா, கவலைப்படாதீங்க. அப்படின்னா அவன் என்கிட்ட பேசல, உன்னை கெஞ்சி கேட்டுக்கல. அதெல்லாம் அப்புறம், முதல்ல நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு குழந்தை வேணும்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தோட மலைக்கோளுக்கு வந்து சேரணும். நான் இப்பவே வரேன், நீ குழந்தையோட அங்கே இரு. ஆனா ஒண்ணு, நீங்க மட்டும்தான் அங்க வரணும். உங்க புருஷனோ போலீஸோ அங்க வந்தாங்கன்னா குழந்தை உயிர் தவறி போயிடும். ஜாக்கிரதை. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு செஞ்சிடாதே, நான் இப்பவே வந்துடுறேன்.
அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தா குழந்தைய ஒப்படைக்கவேன்னு சொல்றேன். நான் இப்பவே போறேன். லட்சுமி அவசரப்படாத, யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. அப்ப நானும் உங்க கூட வரேன். கூட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். போலீஸுக்கு போன் பண்ணாதீங்க, அப்புறம் நம்ம பிள்ளைய பார்க்க முடியாது. சுரேஷ் ரொம்ப நன்றி. நன்றியா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா உங்க மாதிரி நல்லவங்க அப்பப்ப ஞாபகப்படுத்துறாங்க. உனக்கு ஒண்ணு சொல்றேன், பாசம் பற்றின்னு பலகீனம் உள்ளவங்கள உன் சுயநலத்துக்கு உபயோகப்படுத்திக்காத. அது என்ன மாதிரி உள்ளவங்களால சாகிக்க முடியாது. நீங்க சொன்ன பாசம் பந்தம் பற்று பலகீனம் எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனா இந்த பணம் எதுக்காக பயன்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படி எல்லாம் பேசிருக்கவே மாட்டீங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் குழந்தைய பணையம் வச்சு பணம் பறிச்சியே, அந்த கொடுமைக்கு அந்த கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டான். இல்லைங்க, இந்த கடவுள் சத்தியமா சொல்றேன், இதுதான் வாழ்க்கை நான் செய்யற கடைசி குற்றமா இருக்கும். இனிமே நல்லவன் நான் இனிமையா வாழ்றேன். இனிமேலும் உன் பேச்ச நம்ம தயாரா இல்லை.